குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், 10th கம்ப்ளீட் பண்ணி 11th வரீங்க. அங்கே சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து அந்த சயின்ஸையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக படிப்பீங்க. பயாலஜிலேயே பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜின்னு நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பயோ ஜுவாலஜி. எல்லாமே ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான். அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் லெசன், ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி. இந்த எக்கனாமிக் ஜுவாலஜிலேருந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அதாவது என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது, அதாவது அனிமல்ஸை வளர்த்துறது மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் அவுட்லைன் அப்படின்னு எடுத்துகிட்டா என்னென்ன ஹெட்டிங் உள்ள பார்க்க போகிறது அப்படிங்கிறத அவுட்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் ஜுவாலஜி, ஜுவாலஜி படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்மிகல்ச்சர், மண்புழு வளர்ப்பு, செரிகல்ச்சர், பட்டுப்புழு வளர்ப்பு, எப்பிகல்ச்சர், தேன் பூச்சி வளர்ப்பு, லேக் கல்ச்சர், அரக்குப்பூச்சி, அக்வாஃபோனிக்ஸ், வாட்டரை வச்சு வந்து எப்படி பிளான்ட்ஸை நம்ம கல்டிவேட் பண்ணலாம் வித்தவுட் சாயில், அக்வா கல்ச்சர், ஃபிஷ் ப்ரான் எப்படி கல்டிவேட் பண்ணலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி கேட்டல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த லெசன் படிக்கிறதோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, அதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து சுய வேலை வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம், தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்வாம், ஹனிபி, லேக் இன்செக்ட், சில்க் வாம், ஃபிஷ், கேட்டில் அண்ட் பேர்ட்ஸ், அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அட்வான்ஸ்டாக என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன டூல்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் மெத்தட்ஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த கல்ச்சர் ப்ராக்டிசஸை நம்ம மேனேஜ் பண்ணுறதுங்கிறதையும் எனது இந்த லெசன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம என்னது ஜென்ரலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லுவோம். அப்போ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் தான் என்னது இந்த ஜுவாலஜி அப்படிங்கிறது. ஜுவாலஜினாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸை பற்றி படிக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜுவாலஜியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப அதையவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜுவாலஜிங்கிறதுல வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனது ரொம்ப துணிகரமாக வந்து அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல்ஸ் இருக்குது, அந்த அனிமல்ஸோட பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ப்ராசஸை பற்றி படிக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோன்னா ஃபிசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல்ஸுக்கு வந்து நேம் வைக்கணும், இல்லை கிளாஸிஃபை பண்ணணும், ஸ்பீசஸ், ஜீனஸ் இந்த மாதிரி அதில் கிளாஸிஃபை பண்ணுற சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஒரு அனிமல் ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட இயர்லி டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், அது ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும்போதே அதோட வளர்ச்சி நிலைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த சயின்டிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்பிரியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே அனிமல் லைஃப்பில் நடக்கக்கூடியது. ஜுவாலஜி அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் நிறைய கரியர் இருக்குது, அதாவது நிறைய வழிகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய என்ன சொல்கிறது அளவுக்கு அதிகமான கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எது வந்து நம்மளுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் கிங்டம் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த அனிமல் கிங்டமை பாதுகாக்கிறது, மேனேஜ் பண்ணுறது ஹியூமன் பீங், ஒவ்வொரு ஹியூமன் பீயோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் ஒரு ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க வந்து என்னது ஜுவாலஜிஸ்ட்னா யார், விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமல்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக வேர்ல்டில் நிறைய ப்ராப்ளம்ஸை க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இதில் இந்த ஜுவாலஜிஸ்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நேஷ்னல் ஜியோக்ராஃபிக், அனிமல் பிளானட் அண்டு டிஸ்கவரி சேனல், இதெல்லாமே வந்து என்னது இந்த ஜுவாலஜிஸ்ட் அண்டு ரிசர்ச் டாக்குமெண்ட்ரிஸ், ரிசர்ச்னா அந்த அனிமல்ஸோட ஹேபிட்டேட், அது எங்கே வாழுது, என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுது, அந்த மாதிரி அந்த அனிமல்ஸை பற்றின கட்டுரைகளை தொகுத்து வழங்குறவங்களும் என்ன டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சேனல்ஸ் வந்து என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜுவாலஜிஸ்ட் எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூ, ஜூன்னு என்னது இந்த சரணாலயங்கள், அதே மாதிரி வைல்ட் லைஃப் சர்வீசஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு அமைப்பு, நேஷ்னல் பார்க்கு, நேஷ்னல் ரிசர்வ்ஸ், யூனிவர்சிட்டிஸ், லெபார்டரிஸ் அக்வேரியம்ஸ், அக்வேரியம்னு இது நீர்வாழ் உயிரினங்களை வளர்த்தக்கூடியது, அனிமல் கிளினிக்ஸ், ஃபிஷரிஸ், அக்வா கல்ச்சர், மியூசியம், ரிசர்ச், ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே எப்பவுமே என்னது இந்த ஜுவாலஜிஸ்ட் வந்து வாடகைக்கு எடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்ன அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணிக்குவாங்க, இந்த பிளேசஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்னது முக்கியமாக அதை வந்து எப்படியெல்லாம் கல்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து என்னது இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபார்ம் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்னா என்னது
கேட்டல்ஸ் இருக்கு இல்லையா, கால்நடைகள் இருக்குது. அப்போ அந்த கால்நடைகள் அப்படின்னு எடுத்துகிட்டு அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், அதில் இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம என்னது இதில் பார்க்க போகிறோம். இப்போ இல்லை, முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அவங்க எதை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அனிமல்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், மாட்டு வண்டியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக என்னது கேட்டல்ஸ், கால்நடைகளை யூஸ் பண்ணி தானே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஏர் உழுகிறதுக்கு, வயல் ஓட்டுறதுக்கு, அதே மாதிரி போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இந்த மாதிரி பால் பாலுக்காக எல்லாத்துக்கும் என்னது இந்த அனிமல்ஸ் வந்து ஹியூமன் பீங்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே என்ன அப்படின்னா அவங்களோட டொமஸ்டிகேஷன், வீட்டு பர்பஸ்க்காக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல எக்கனாமிக் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் அதே மாதிரி அனிமல்ஸ் அண்ட் அதோட ப்ராடக்ட்ஸு, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன், அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் பண்ணுறது, அந்த அனிமல்ஸோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படிங்கிற லெசனில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் ஜுவாலஜி. இந்த ஜுவாலஜி படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது, ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன ஃபீல்டெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜுவாலஜி அப்படிங்கிறது படித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, சுய தொழிலே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்மளே ஒரு தொழில் முனைவோராக ஆக முடியும். அதில் அந்த எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படிங்கிறது என்னது சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் என்னது எக்கனாமிக் ஜுவாலஜி. இது எதையெல்லாம் டீல் பண்ணுதுன்னா எக்கனாமிக் அதாவது பொருளாதார ரீதியாக நமக்கு பயன்படக்கூடிய அனிமல்ஸை பற்றி படிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கனாமிக் ஜுவாலஜின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் வந்து எந்த மாதிரியான விதத்தில் நம்ம மனிதர்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஜுவாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஹியூமன் பீங்ஸ் தேவையான ஃபுட் செக்யூரிட்டி உணவுகளை தருது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தொழில் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தருது. அதாவது பேஸ்டான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதார முக்கியத்துவத்தை பேஸ் பண்ணி அனிமல்ஸ் எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், உணவுக்காகவும் உணவு சார்ந்த பொருட்களுக்காகவும் ஒரு குரூப்பாக பிரிக்கிறாங்க. அடுத்தது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அனிமல்ஸ், எக்கனாமிக்கலி பெனிஃபிஷியல் அனிமல்ஸ். 3rd one வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் ஆஃப் ஆஸ்தட்டிக் இம்பார்ட்டன்ஸ், அழகுக்காக ஒரு சில மீன்கள் கோழிகள் எல்லாம் வளர்த்துறோம் இல்லையா அது. அடுத்தது அனிமல்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், ஒரு சில அனிமல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரிசர்ச் ஆராய்ச்சிக்காக மட்டும் வளர்த்துவோம். இதை வந்து என்னென்னா இதெல்லாமே நம்மளோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த அனிமல்ஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்மிகல்ச்சர். வெர்மிகல்ச்சர்னால் தெரியும் நம்மளோட எர்த் வார்ம் இருக்கு இல்லையா மண்புழு, அந்த மண்புழுவை நம்ம எப்படியெல்லாம் கல்ச்சர் பண்ணலாம், கல்ச்சர் பண்ணி அந்த வார்ம் கேஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா எர்த் வார்மோட வேஸ்ட்டு ப்ளஸ் பயோமாஸ் இதெல்லாம் சேர்ந்து எப்படி வந்து சாயிலில் ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதா வந்து நம்ம என்னது இதில் பார்க்க போகிறோம். இதில் இந்த வெர்மிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம வந்து என்னது நேச்சுரலாகவே வெறும் இந்த எர்த்வாம் எங்கே இருக்கும் சாயில் இருக்கும், அப்படி இல்லாமல் நம்ம இந்த எர்த்வாமை கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பெட் மாதிரி போட்டு அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த எர்த்வாமை கல்ச்சர் பண்ணலாம். அதில் இந்த கீழே ஒரு சின்ன பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதில் இந்த கீழே குட்டியாக ஒரு சின்ன தொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பர்டிகுலர் லென்த்து அந்த விட்த்து டெப்த் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வெர்மி கம்போஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வெர்மிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். வெர்மிகல்ச்சர் அப்படிங்கிறது எர்த்வாமை யூஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபுட்டு வேஸ்ட்டு அதே மாதிரி இந்த பயோமாஸ் வேஸ்ட் இருக்கு இல்லையா கவுடங்க் மரத்துலேருந்து விழுகக்கூடிய இலை தலை இதையெல்லாம் வந்து நம்ம டீகம்போஸ் பண்ணுறது மட்க செய்யறத அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்மிகல்ச்சர். மண் எர்த்வாமை கல்ச்சர் பண்ணுறது வெர்மிகல்ச்சர், அந்த ப்ராசஸ் வந்து எர்த்வாமை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கவுடங்கு ட்ரை லீவ்ஸு இதெல்லாம் போட்டு நம்ம எர்த்வாம் உள்ளே போடும்போது என்னாக ஆரம்பிக்குன்னா எர்த்வாம் வந்து கம்ப்ளீட்டாக அதை டைஜஸ்ட் பண்ணி ஒரு நியூட்ரியன்ட் ரிச் மெட்டீரியலாக மாற்றி கொடுக்கும். அப்போ அதை வந்து நம்ம எந்த பிளான்ட்டுக்கு தேவையோ அந்த பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்கும் நல்லா சஸ்டைன் நிலையான க்ரோத்தாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த எர்த்வாமோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த தாவரங்களோட வளர்ச்சி அறுவடையை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம். அதிகமான வார்ம்ஸ் அதாவது மண்புழு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெர்மி கம்போஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து என்னது வெர்மி கம்போஸ்டிங் ஆப்ரேஷன் இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணிடலாம் வெளியில் யாராவது அதை கேட்குறாங்க அந்த மண்புழு கேட்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணிடலாம். அதாவது இந்த வெர்மிகல்ச்சர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி கோல். மண்புழு நம்ம எதுக்காக வளர்த்துறோம் அதோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதா.
இதில் இந்த வார்ம் காஸ்டிங்ஸ்னால் மண்புழுவோட வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்டாக இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வார்ம் காஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா பியூர் சுத்தமாக இருக்கும், ரொம்ப ஃபைன், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஆர்கானிக்காக இருக்கும், நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலாக இருக்கும். அதை நம்ம சாயிலில் போட்டோம் அப்படின்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன ஆகும், அதாவது மண்ணோட வளம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஸ்டிங்ஸ் அந்த எர்த்வாமோட வேஸ்ட்டு ப்ளஸ் நம்ம அந்த மண்புழு படுக்கைகள் பெட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வேஸ்ட்டு ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹவுடங் க்ளீவ்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் இதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், லேண்டில் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சாயிலோட ஃபெர்டிலிட்டி என்னாகும், அதிகமாகும். முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸு கேஸ்டிங்ஸு வெர்மி கல்ச்சர் இதெல்லாமே என்னது ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆனது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்ம் மேன்யூர் எர்த்வாமோட மண்புழு உரம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக என்ன அப்படின்னா மண்ணோட ஹெல்த்து சாயிலோட மண்ணோட வளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த எர்த்வாமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்போஸ்டிங்காக உருவாக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை வெர்மிடெக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்காக மண்புழு யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், வெர்மிடெக் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோ ரிமிடியேஷன். பயோ ரிமிடியேஷனை இந்த எர்த்வாமை வச்சு சாயிலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால அது என்ன சொல்கிறோம், பயோ ரிமிடியேஷன், அதாவது எர்த்வாம் இன் டெக்னாலஜி ஆஃப் கம்போஸ்டிங் அண்ட் பயோ ரிமிடியேஷன் ஆஃப் சாயில், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்மிடெக். இதை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா சுல்தான் இஸ்மாயில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், எந்த இயர்லினா 1992. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணக்கூடிய சாலிட் வேஸ்ட் அது வந்து பயோடிகிரடபிள் டீகம்போஸ் ஆகக்கூடியதாக இருக்கலாம் அல்லது நான் பயோடிகிரடபிள் டீகம்போஸ் ஆகாத இருக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வேஸ்ட்டு நிறைய கண்ட்ரீஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த எர்த்வாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னா சாயில் ஃபெர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல வைட்டல்னு இம்பார்ட்டன்ட் ரோல், முக்கியமான ரோல் வந்து என்னது இந்த எர்த்வாம்க்கு இருக்குது. அதனால தான் இந்த எர்த்வாமை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இந்த எர்த்வாமை என்ன சொல்லலான்னா பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது மண்ணோட வளம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து என்னது எர்த்வாமோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், மண்ணோட நிறத்தை காட்டுறதுனால அது என்னென்னு சொல்கிறாங்க பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த எர்த்வாம் எந்த சாயில் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆர்கனிசம்ஸ் எல்லாம் குரோ ஆகும் அப்படின்னா பாக்டீரியா ஃபங்கை ப்ரோட்டோசோவன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹோஸ்ட் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆரம்பிக்கும், குரோ ஆகும். அப்போ இதெல்லாம் குரோ ஆகும்போது கண்டிப்பாக அந்த சாயில் என்னது நல்ல ஹெல்த்தி சாயில் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எர்த்வாம் என்ன பண்ணுதுன்னா ஆர்கானிக் மேட்டர் அதாவது இந்த ட்ரை லீவ்ஸு ஹவுடங்கு மாட்டு சாணம் இதெல்லாம் நம்ம உள்ளே போடுறோம் இல்லையா, போடும்போது அதையெல்லாம் இந்த எர்த்வாம் என்ன பண்ணிடு, கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணிடு, டைஜஸ்ட் பண்ணி அதோட பாடியிலிருந்து எலிமினேட் பண்ணும் வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா வெர்மி கேஸ்ட் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக அந்த மண்புழு வெளியில் விடக்கூடிய அந்த வேஸ்ட்டுக்கு கேஸ்ட்டுன்னு பேர். மண்புழு வெளியிறனால் அது என்னென்னு சொல்கிறாங்க, வெர்மி கேஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு எப்படி இருக்குன்னா ரொம்ப மைன்யூட் கிரானுலர் துகள் துகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெர்மி கம்போஸ்ட்டை வந்து நம்ம சாயிலில் போடும்போது சாயில் என்ன மாதிரியான கெப்பாசிட்டியெல்லாம் ஃபாலோ இதாகும் அப்படின்னா போரோசிட்டி, போரோசிட்டினா மண்ணில் துகள்கள் என்ன ஓட்ட ஓட்டையாக வந்து ஓட்ட ஹோல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அப்போ சாயிலில் ஹோல்ஸ் இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து அந்த பிளான்ட்டோட ரூட்டுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி ட்ரைனேஜ் தண்ணி போகுது இல்லையா, அந்த தண்ணி என்ன அதிகமாக லேண்ட் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்போ தண்ணியை லேண்ட் அதிகமாக அப்சர்வ் பண்ணி வைக்கும்போது அங்கே எப்பவுமே எப்படி இருக்கும், ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், மாய்ஸ்டர் ஈரப்பதத்தை தக்க வச்சக்கூடிய தன்மை இருக்கும். இன்னொன்று அதிகமான ஆர்கானிக் மேன்யூரை வந்து என்னது ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த சாயில். எர்த்வாமை வந்து எத்தனை குரூப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குரூப் என்ன அப்படின்னா ஹியூமஸ் ஃபார்மர்ஸ் அதாவது அந்த மக்கிப்போன மக்குதல் இருக்குது இல்லையா அதை உருவாக்குறது என்னென்னு சொல்கிறாங்க ஹியூமஸ் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறாங்க. செகண்ட் குரூப் என்ன அப்படின்னா ஹியூமஸ் ஃபீடர்ஸ். சரி இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது எங்கே சர்வைவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் அந்த ஹியூமஸ் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மண்ணோட மேல் பரப்பில் சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் தான் வந்து இருக்கும். அங்கே இருந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா இந்த ஆர்கானிக் மேட்ருக்குள்ளையா ட்ரைலீஸு ஹவுடங் இதையெல்லாம் வந்து ஃபீட் பண்ணு சாப்பிட்ருக்கும். இது வந்து இதை தான் வந்து அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த வெர்மி கம்போஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்னலையா செகண்ட் குரூப் ஹியூமஸ் ஃபீடர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பரோவிங். பரோவிங்னா இந்த வரப்பு மாதிரி போட்டிருப்போம் இல்லையா, வரப்பில் ரொம்ப அடியில் இருக்கிறதா வந்து என்னது இந்த ஹியூமஸ் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மண்ணில் வந்து போரஸ் துகள் ஹோல்ஸ் இருக்குது இல்லையா ஓட்ட போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்சிங் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டிங்
ஹியூமஸ் த்ரோ மிக்சிங் இந்த அந்த ஆர்கானிக் நியூட்ரியண்ட்டை வந்து இந்த சாயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடியது, அந்த மக்கி போன உரம் இதையெல்லாம் வந்து இந்த சாயிலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹியூமஸ் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமஸ் ஃபார்மர்ஸ் வந்து மேலே இருந்துட்டு எனது வெர்மி கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமஸ் ஃபீடர்ஸ் அப்படிங்கிறது வந்து எனது பரோ மண்ணுக்கு அடியில் இருந்துகிட்டே வந்து எனது சாயிலில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுறதுக்கும் அந்த ஹியூமஸ் வந்து சாயிலில் மிக்ஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்த அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எண்டமிக், இன்னொன்று எக்ஸோட்டிக். எண்டமிக் அப்படின்னா அதாவது நம்ம கண்ட்ரீஸ்லேயே இருக்கிறது, இந்தியாவிலேயே இருக்கிறதுன்னு சொல்லுவேன். எண்டமிக் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரீஸுக்கு கொண்டு வந்தது என்ன அப்படின்னா எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். அதில் நம்ம எண்டமிக் நேட்டிவ் ஸ்பீசிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்தியாவில் வெர்மி கம்போஸ்டிங்காக என்னென்ன ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் லாம்பிட்டோ மாரிட்டை ஆக்டோ ஹீட்டோனா செரட்டா. இதெல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் நம்ம வெர்மி கம்போஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஒரு சில எர்த்வாம் ஸ்பீசிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் எய்சீனியா ஃபெட்டிடா அண்ட் யூட்ரலஸ் யூஜினியே, இது ரெண்டு வந்து என்னது எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சர் ஒரு நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் டார்வின் அண்ட் அரிஸ்டாட்டில் இவங்க ரெண்டு பேருமே வந்து எனது ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. இந்த சார்லஸ் டார்வின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது இந்த எர்த்வாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிரியேச்சர், ஒரு சிறிய உயிரினம் தான். பட் அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எனது ஹியூமன் பீங்க்கு என்ன விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பட் அது வந்து எர்த்வாம் இல்லாமல் எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அரிஸ்டாட்டில் என்கிறாருனா இந்த வாம்ஸ் எர்த்வாம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு எர்த்து பூமிக்கு வந்து ஒரு இண்டஸ்டைன் மாதிரி. ஏன்னா இண்டஸ்டைன் ஏன் இண்டஸ்டைன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஃபுட்டையும் என்ன பண்ணுது இது வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணிடுது. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க வாம்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட இண்டஸ்டைன் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இன்னொன்று இந்த எர்த்வாம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இது பார்த்தோம் அப்படின்னா எர்த்வாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபார்மர்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்வாம் என்ன பண்ணுமாமா ஒரு வருஷத்தில் 6 டன் சாயில் அதாவது 6000 கிலோ சாயிலை வந்து அப் அண்ட் டவுன் கீழே இருக்கக்கூடிய சாயிலை மேலேயும் மேலே இருக்கக்கூடிய சாயிலையும் கீழே வந்து சாயிலை வந்து என்னது மூவ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்படின்னா 100 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். ஃபாசில் ஃபியூல்னு இந்த கோல் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த எர்த்வாம் ஒரு இயருக்கு 6 டன் சாயிலை அப் அண்ட் டவுன் கொண்டு வரது என்னது 100 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூலுக்கு ஈக்குவல். இதில் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு சின்ன டேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேங்க் வந்து ஒரு ரப்பர் பக்கெட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன சிமெண்ட் டேங்காக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பேரலாக இருந்தாலும் இருக்கலாம். எப்படி நம்ம அந்த மண்புழு பெட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. கீழே ரெண்டு இருக்குல்லையே அது வந்து ஸ்டாண்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் கீழே அடியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லேயர் ஸ்டோன்ஸ் கற்களை போட்டுறணும். அடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்த ஒரு சாண்டு மணல்லையே வந்து பார்த்த அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய மணலை ஃபில் பண்ணிடணும். அதுக்கு மேலே மூணாவது லேயரில் தான் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா சாயில் மண்ணை போடுறோம். அந்த மண்ணை போட்டுட்டு அந்த மண்ணில் தான் என்ன போடுறோம் எர்த்வாம்ஸ் நம்மளும் என்ன எர்த்வாம்ஸ் பெரியோனிக் எக்ஸ்கவேட்டர்ஸ் லாம்பிட்டோ மாரிட்டை ஆக்டோ ஹீட்டோனா செரட்டா இந்த மாதிரி நேட்டிவ் எர்த்வாம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் இதில் உள்ளே போடுறோம். இதை உள்ளே போட்டதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டில் டங் மாட்டு சாணம் ஸ்ட்ரா வைக்கோல் இதெல்லாம் உள்ளே போடுறோம். இதெல்லாம் டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன தேவை ஈரம் தண்ணி தேவை இல்லையா அதுக்காக மேலே ஒரு பக்கெட்டில் வச்சு என்ன பண்ணுறோம் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அதில் ட்ராப் பை ட்ராப்பாக அப்படியே தண்ணி விழுகிற மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர் ஸ்ப்ரிங்க்ளர்னு எனக்கு சொட்டு நீரில் தெரிக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம இது பண்ணிடுறோம். ஒரு 50 லிட்டர் யூனிட் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு எவ்வளோ லிட்டர் வாட்டர் தேவை 1 லிட்டர் வாட்டர் தேவை. அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரா ஹவுடங்கெல்லாம் தண்ணி படப்பட என்ன ஆரம்பிக்கும் அப்படியே ஈரமாகி சாயிலோடு சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும். அப்போ இதையெல்லாம் எர்த்துவாம் என்ன பண்ணிடும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிடும். அதுக்கு கீழே வந்து பார்த்த அப்படின்னா ஒரு சின்ன டேப் தண்ணி பிடிக்கிற பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா வெர்மி வாஸ். மேலே உழுகக்கூடிய தண்ணி வந்து கீழே எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இதில் அப்படியே வந்து பிடிச்சிக்கலாம். இந்த வெர்மி வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னா அந்த பிளான்ட்டோட லீஃப் இலையெல்லாம் இருக்குல்ல இலையில் ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த வெர்மி வாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்மி கம்போஸ்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெர்மி கம்போஸ்டிங்னு என்னது அதாவது எர்த்வாமை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஒரு சின்னதாக போட்டு அதுலேருந்து நம்ம மேன்யூர் உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் வெர்மி கம்போஸ்டிங் அப்படிங்கிறோம். இந்த வெர்மி கம்போஸ்டிங் அப்படிங்கிறதுல என்னது கம்போஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்த அப்படின்னா அதர் ஆர்கனிசம்ஸ் இந்த கம்போஸ்ட் யூனிட்டில் வந்து இன்வால்வ் ஆகும். வெர்மி கம்போஸ்ட் பெட்டை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்லேண்ட் மண்ணுக்கு கொஞ்சம் மேலே தான் நடுவில் ஃபுல்லாக சாயிலோடு சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது மண்ணுக்கு மேலே தான் நம்ம இது பண்ணணும்.
அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்லாண்ட் ஆர் அண்ட் எலிவேட்டட் லெவல். எலிவேட்டட்னா இந்த கொஞ்சம் உயர்ந்த லெவல், ஹை லெவலில் வச்சு தான் நம்ம வெர்மி கம்போஸ்ட் பெட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அந்த வெர்மி கம்போஸ்ட் பெட்டுக்கு கீழே தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அந்த எர்த்வாமோட வெர்மி கம்போஸ்ட்னு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மண்ணிலிருந்து என்னது ரொம்ப கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஹை லெவலில் இருக்கிற மாதிரி ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர்னால் தண்ணி தேங்கிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு சிமெண்ட் பிட்டு, சிமெண்ட் தொட்டி மாதிரி எடுத்துக்கலாம். அதில் லென்த்து வித்து டெப்த் எவ்வளோ இருக்கணும்னா, லென்த்து வந்து 3 மீட்டர் இருக்கணும், வித்து வந்து 2 மீட்டர் இருக்கணும், டெப்த் வந்து 1 மீட்டர் சைஸு. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிரவுண்ட் சர்ஃபேஸில் செங்கலை யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைஸ் ஆஃப் த பிட், நம்ம அந்த மண்புழு பிட் போடுறோம் இல்லையா, அந்த குழி வந்து ஒரே மாதிரி இருக்காது, இடத்துக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் நம்ம அதிகமாக போடுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம், அதோட அகலத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகிறோம் அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சின்ன சைஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன மாதிரியான இது யூஸ் பண்ணிக்கலாம்னா, அந்த ரிங்கு சொல்லுவாங்க இல்லையா, சிமெண்ட் கேனர் மாதிரி இது பண்ணுறதுக்கு சிமெண்ட் தொட்டி, இல்லை அப்படின்னா வெல் ரிங்ஸு, இந்த இதுக்கெல்லாம் இறக்கக்கூடிய அந்த வட்ட வட்டமாக இருக்கக்கூடிய ரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு உண்மையிலையுமே நல்லதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக எக்ஸஸ் தண்ணி போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதிகமாக தண்ணி போச்சு அப்படின்னாலும் என்னது, அந்த எர்த்வமோட குவாலிட்டி, அந்த மேன்யூரோட குவாலிட்டி நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து வாட்டர் வாட்டர் வந்து கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம என்னது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெர்மி பெட் வந்து டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, சன்லைட் அந்த வெர்மி பெட் மேலே, எர்த்வாமுக்கு நம்ம போட்டிருக்கூடிய பெட் மேலே என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. அப்படி சன்லைட், ஓவராக சன்லைட் பட்டாலும் என்னது அந்த மேன்யூர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதோட நிழல் படலாம், ஷேடோ படலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மேலே அந்த க்ரீன் கலர் அந்த படத்தா மாதிரி இருக்கு இல்லையா, அதை போட்டு என்ன பண்ணிடுறோம், ஃபுல்லாக அதை கவர் பண்ணிடுறோம். நிழல் வேணும், பட் என்னது டைரெக்டாக சன்லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, பட் நிழல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லேயர் வெர்மி பெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த தொட்டி இருக்கு இல்லையா, தொட்டியில் ஃபஸ்ட்டு என்ன போடுவோம் அப்படின்னா கிராவல். கிராவல்னால் ஜல்லிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த தொட்டியில் 5 சென்டிமீட்டர் ஹைட் வர வரைக்கும் போடுறோம். அந்த ஜல்லிக்கல் போட்டது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, மணல் இருக்கு இல்லையா, மணலையும் வந்து நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஹோர்ஸ் சாண்டு போடுறோம். அது வந்து 3.5 சென்டிமீட்டர் திக்னஸ் போட்டதையும், அடுத்தது வந்து என்னது இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணாது, மேலே தேங்கி நிற்காது, மேலேருந்து கீழே வந்து என்னது அப்படியே எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து வடிஞ்சு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இந்த கிராவல் ஹோர்ஸ் சாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எர்த்வாம்ஸ் வந்து என்னது நேட்டிவ் சாயிலிருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு என்னது ப்ரிப்பேர் சாயில், இப்போ அது எந்த சாயில் இருக்குதோ அந்த சாயிலே வந்து என்னது மறுபடியும் மேலே ஒரு லேயர் போடுறோம். போட்டுட்டு அதில் என்ன பண்ணிடுறோம், அந்த எர்த்வாமை நம்ம விட்டுறோம். எர்த்வாம் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இன்னொரு லேயர் லோமி சாயில், லோமி சாயில்னா களிமண் இருக்குல்லையா, அந்த களிமண்ணை கொஞ்சம் ஒரு லேயர் நம்ம போடலாம். இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே கிராவல் சாண்ட் லேயர் அப்புறம் இந்த சாயில் இதெல்லாம் போடும்போது என்ன ஆயிரும், 15 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துடும். அப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம், எர்த்வாமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எர்த்வாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அந்த சாயிலில் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வந்தது, ஏசீனியா ஃபெட்டிடா அண்ட் யூட்டிலஸ் யூஜினியா, இதுக்கெல்லாம் வந்து என்ன தேவையில்லை, சாயில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஹோர்ஸ் சாண்டும் கிராவல்ஸ் இதெல்லாம் போட்டாலே போதும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம பெட் போடுறோம் இல்லையா, வெர்மி கம்போஸ்ட் பெட் போடும்போது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூனிட் வந்து எவ்வளோ மேலே வந்து என்னது சாயில் போட்டதே மேலே பயோமாஸ் போடணும். அந்த பயோமாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஹவுடங்கு மாட்டுச்சாணம் இல்லைன்னா ட்ரை லீவ்ஸ், ஸ்ட்ரா, வைக்கோல் இருக்குல்லையே, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு உள்ளே போடுறோம். எதுக்காக அதை நம்ம மேலே போடுறோம் அப்படின்னா, அது வந்து டைரெக்டாக உள்ள சாயிலுக்கு போகக்கூடிய ஹீட்டை வந்து என்ன பண்ணும், தடுக்கு உள்ளே அப்படியே அலோவ் பண்ணாது. அப்போ உள்ள நம்பர் ஆஃப் எர்த்வாம்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்னது வெர்மி பெட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, உள்ள எர்த்வாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னென்னலாம் நம்ம இது இப்போது என்னென்ன எர்த்வாம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ், ஏசீனியா ஃபிடா ஆர் யூட்டிலஸ் யூஜினி, இதெல்லாம் வந்து என்ன மேலே டாப் மண்ணோட மேல் பகுதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன டேரெக்டாக சன்லைட் படக்கூடாது இல்லையா, அப்போ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, ஜூட் பேக்ஸ் அதாவது சணல் பை, இந்த சாக்கு பை இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே போடுறோம். இல்லை அப்படின்னா ஏதாவது கார்ட்போர்டு அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு மடைச்சிடறோம். இல்லைனா பெரிய லீவ்ஸ், கோகனட் லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தென்னை மட்டை, அந்த மாதிரி பெரிய அகலமான மட்டைகளை வச்சு அந்த பெட்டை என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மண்புழு வந்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, மாய்ஸ்டர், ஈரப்பதம் தேவை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப கம்மியான வாட்டர் அண்டு ரொம்ப அதிகமான வாட்டர் இருந்தால் எனது இந்த எர்த்வாமோட
குவாலிட்டிக்கு வந்து நல்லா குட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அந்த வாட்டர் மெயின்டைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த் வார்ம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம போட்டு ஹவுடங் ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு காஸ்டிங்ஸ் அதோட வேஸ்ட் இருக்குதுலே அதை வந்து மேலே மண்ணுக்கு மேலே சர்ஃபேஸில் அப்படியே போட ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்ஃபேஸில் வந்து என்னது மண்புழு வந்து எர்த் வார்ம் காஸ்டிங்ஸை போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதையுமே நம்ம ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளாக 1 வீக்ஸு இந்த மாதிரி 2 வீக்ஸ் போக போக என்ன என்ன நம்ம போட்ட அந்த ஹவுடங்க் இருக்கு இல்லையா, அது ட்ரைலீஸ் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும், டைஜஸ்ட் பண்ணிடுற. அதாவது நம்ம எவ்வளோ பயோமாஸ் போட்டிருக்கோமோ அந்த பயோமாஸ்க்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த எர்த்வாம் என்ன பண்ணிடுற, அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அப்போ அந்த டைஜஸ்ட் பண்ண பயோமாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கலெக்ட் பண்ணி பாக்கெட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ அந்த கம்போஸ்ட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எர்த்வாம்ஸிலாம் வந்து என்ன பண்ணுறோம், கையில் பொறுக்கி எடுத்துடும். எடுத்துட்டு அந்த வேஸ்டிங் கேஸ்டிங்ஸ் இருக்கலையே வெர்மி கம்போஸ்ட், அதை வந்து அப்படியே ஒரு குவியல் மாதிரி போட்டு வச்சிடும். குவியல் மாதிரி போட்டு வச்சது என்னாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எர்த்வாம்ஸ் எல்லாம் கீழே அடியில் பாட்டம் இருக்கலையே பாட்டம்னா என்னது அடிப்பகுதி, அடியில் போய் செட்டில் ஆகிக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய வெர்மி கம்போஸ்ட்டை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அடியில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய அந்த குரூப்பாக இருக்கக்கூடிய எர்த்வாம்ஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், தனியாக பிரித்து எடுத்து அடுத்த வெர்மி கம்போஸ்ட் பெட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணிடலாம், அப்படியே வந்து இந்த எர்த்வாமை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தடுத்து இது வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் பெட் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்மி வாஸ். முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேங்க்கில் வந்து கீழே டேப் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் ஃப்ளூயிடு கலெக்ட் பண்ணி இது பண்ணுறதா வெர்மி வாஸ் அப்படிங்கிற. அந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னது, லிக்விடை கலெக்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த வெர்மி பெட் காலமில் வந்து தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதில் என்ன ஆகும், அந்த தண்ணி அப்படியே கீழே வடிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோலியார் ஸ்ப்ரே இந்த இலைக்கு பிளான்ட் இருக்குல்லையே அதோட இலையில் ஏதாவது பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அது கடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த வெர்மி வாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் வளர்ச்சியும் நல்லாயிருக்கு, ஈல்டு விளைச்சலும் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மண்புழு இருக்குல்லையே அந்த மண்புழுவோட பரோஸ் பரப்புகள் அந்த மாதிரி அந்த எர்த்வாம்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெர்மி வாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த வெர்மி வாஸில் நியூட்ரியன்ஸு பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் இதெல்லாமே வந்து என்னது அதிகமாக இருக்குது, யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால வெர்மி வாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலையில் இருக்கக்கூடிய ஏதாவது டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த வெர்மி வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வெர்மி கம்போஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எர்த்வாம் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ், எர்த்வாமுக்கு என்னென்ன பெஸ்ட்டுன்னு என்ன சொல்கிறது எதிரிகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான டிசீஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எர்த்வாம்ஸ் என்னது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா புவர் பெட் மேனேஜ்மெண்ட், அந்த வெர்மி கம்போஸ்ட் பெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை வந்து நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக என்னது இது மூலமாக அந்த எர்த்வாமுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரும். இதில் என்னென்ன மாதிரியான பூச்சிகள்லாம் வந்து எர்த்வாம் கெனிமிஸாக இருக்குது அப்படின்னா ஏன்ட்டு எறும்பு, ஸ்ப்ரிங் டெயில்ஸ் வால் பூச்சி, சென்டிபீட்ஸ் பூரான் வகை, ஸ்லக்ஸு நத்தைகள், மைட்ஸு பூச்சிகள், பீட்டில் லார்வே வண்டு இருக்குல்லையே வண்டில் அந்த லார்வே புழு மாதிரி ஊறிட்டு போகுமல்ல அது, பேர்ட்ஸு பறவைகள், ராட்ஸு ஸ்னேக்ஸு மைட்ஸ் மைஸ் எலி டோட்ஸு தேரைகள், அது மட்டும் இல்லாமல் மற்ற வேறு இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணும், எர்த்வாமத்தை வந்து எர்த்வாமை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாமே வந்து என்னது எர்த்வாமோட பெஸ்ட்டு. அப்போ எர்த்வாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்டர்னல் பாடியிலேயே என்ன இருக்குது பேரசைட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பேரசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டோசோவா, நிமட்டோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சர்டைன் ஃப்ளைஸ் சின்ன சின்ன ஃப்ளைஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்குது, அந்த எர்த்வாமோட இன்டெஸ்டைனில் பேரசைட்ஸாக இருக்குது. இதில் அந்த லார்ஜர் ப்ரீடேட்டர்ஸ்கிட்டேருந்து நம்ம எப்படி எர்த்வாமை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பின்ஸ், அந்த நம்ம தொட்டி போடுற இல்லையா எர்த்வாமுக்காக போடக்கூடிய தொட்டி வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். நல்லா கட்டியிருந்தாலே போதும், நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு போடக்கூடிய ஸ்க்ரீன்ஸு, மேலே டேரெக்டாக சன்லைட்டு படக்கூடாது அதுக்காக ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்போம். அதே மாதிரி கீழே வந்து எந்த விதமான பூச்சிகளும் போய் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட பாட்டம் அடிப்பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த வெர்மி கம்போஸ்ட் பெட் அடிப்பகுதியிலையும் சரி மேலேயும் சரி ஸ்க்ரீன்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரியெல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எனது எர்த்வாமுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் வெர்மி கம்போஸ்ட், இந்த வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க தோட்டத்தில் பயிர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு என்னது ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசரோட கம்பேர் பண்ணும்போது வெர்மி கம்போஸ்டில் வந்து என்னது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ விவசாயம் வந்து நல்லா செழிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால் மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, நிறைய அவேர்னஸ் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த வெர்மி கம்போஸ்டோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட் ஆர்கானிக் மேன்யூராக இருக்குது. எதில் அப்படின்னா விவசாயத்தில் வந்து ஒரு எக்ஸலண்ட்
ஆர்கானிக் மேன்யூராக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வெர்மி கம்போஸ்ட்டை வந்து இப்போ வந்து நல்லா செழித்து வளரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்னது அதிகமாக இந்த வெர்மி கம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வெர்மி கம்போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி அதை வந்து என்னது மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அர்பன் ஏரியாஸ் அதாவது வில்லேஜஸ்லேயும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டட் பேக்கெட்ஸாகவே என்னது சேல் பண்ணுறாங்க. இந்த வெர்மி கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனில் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அதே மாதிரி வந்து நல்லா என்னது வெர்மி கம்போஸ்ட்டை உற்பத்தி பண்ணி அதை வெளியிலையும் நல்லா சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பும் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்கமும் கிடைக்குது. மார்க்கெட்டிங் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அது வந்து அவங்களுக்கு என்னது ஒரு கூடுதலான வருவாயை தருது, சப்ளிமெண்ட்ரி இன்கம். இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும், முக்கியமான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்தில் இருக்குது. அப்போ இந்த மண்புழு உரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணோட அமைப்பையும் அதிகப்படுத்துது, ஏரேஷன் அந்த பூ செடி இருக்குல்லையே அந்த செடியோட வேருக்கு போகக்கூடிய அந்த காற்றுகளையும் அதிகப்படுத்துது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தண்ணி தேக்கி வைக்கிறதையும் அதிகப்படுத்துது, மண் அரிப்பு போகிறது சாயில் எரோஷன் ஆகிறது என்ன பண்ணுது ப்ரிவெண்ட் பண்ணுது. வெர்மி கம்போஸ்டில் ரிச் நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதனால் இது வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலை வந்து எந்த விதமான மாசுபாடுகளை ஏற்படுத்தாமல் இருக்குது. அண்டு டெரஸ் கார்டனிங் மாடி வீட்டு தோட்டத்துலேயுமே அது இந்த வெர்மி கம்போஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது சீடு ஜெர்மினேஷன் விதை முளைக்கிற தன்மையும் அதிகப்படுத்துது, அதே மாதிரி பிளான்ட்டோட வளர்ச்சியும் வந்து என்ன பண்ணுது அதிகப்படுத்துது. இதெல்லாமே என்ன அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டோட அட்வான்டேஜஸ். அப்போ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் ஜுவாலஜிங்கிறது என்ன பார்த்தோம், வெர்மி கல்ச்சர் எர்த்துவாமை யூஸ் பண்ணி என்னது நம்ம எப்படி அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ணி அதையே நம்ம மேன்யூராக மாற்றுறோம் அப்படிங்கிறத வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அதில் வெர்மி வாஸ்னா என்ன, வெர்மி டெக்னா என்னன்னு பார்த்தோம், என்னென்ன எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணுறோம், எண்டமிக் ஸ்பீசிஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், வெர்மி கம்போஸ்ட் பெட்டு வந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், எப்படியெல்லாம் அந்த எர்த்துவாமல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வெர்மி பெட்டில், அதில் வரக்கூடிய அந்த பெஸ்ட் என்னென்ன டிசீசஸ் பார்த்தோம், வெர்மி கம்போஸ்டோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா செரிகல்ச்சர் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.